வணக்கம் அன்பாந்த துலாம் லக்னக்காரர்களே இன்றைக்கி நம்ம பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஒன்னான குரு பகவான் ஒருத்தருடைய ஜாதத்தில் லக்ன கேந்திரங்களில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து அகேஸ்தானங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அம்ச யோகம் துலாம் லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன் இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படிங்கிறது ஐந்து வகையான யோகங்களை உள்ளடக்கியது அந்த ஐந்து வகையான யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்ச யோகம் யோகம் ருசக யோகம் யோகம் பத்ர யோகம் இந்த ஐந்து வகையான யோகங்களை ஐந்து கிரகங்கள் கொடுக்கும் அதாவது நவகிரகங்கள்ல சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களையும் தவிர்த்து மீறி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களான குரு சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சனி இந்த ஐந்து கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இதுல எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அம்சயோகத்தை கொடுப்பாரு சுக்ரன் மாலவிய யோகத்துக்கு கொடுப்பாரு புதன் பத்திர யோகத்து கொடுப்பாரு செவ்வாய் ரசிகை யோகத்து கொடுப்பாரு சனி சச யோகத்து கொடுப்பாரு இந்த ஐந்து கிரகங்கள் இந்த ஐந்து யோகங்களை கொடுக்கும் சரி எந்த அமைப்பிலிருந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதத்தில் லக்ன கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று இந்த கிரகங்கள் அமைஞ்சிருந்ததுன்னா எந்த கிரகம் அந்த அமைப்பில் இருக்குதோ அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய யோகம் அதனுடைய தசாபத்தி காலங்களில் சிறப்பான படங்களை கொடுத்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை அடைய செய்யும் இதுதான் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகத்தினுடைய சிறப்பு இதில் துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பழங்களை கொடுப்பாரு எந்த கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி அளவு உச்சம் பெற்று அம்சகத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் லக்னக்காரர்களுக்கு பத்தாம் கேந்திரத்தில் அதாவது கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று துலாம் லக்னக்காரர்களுக்கு அம்சகத்து பழங்களை கொடுப்பாரு இல்லையே இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரும் குடும்பாவியே வருவார் அதாவது மெ முழு கிரகம் மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார் அதாவது மூன்று மற்றும் ஆறாம் வீட்டினுடைய அதிபராக வருவார் இந்த மூன்றாம் வீடானது தைரியஸ்தானம் இலை சகித்துறை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி ஆறாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடமானது கடன் நோய் எதிர்களுடைய தொல்லைகள் பற்றி சொல்லக்கூடிய இடம் தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடம் அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய எல்லாம் இந்த ஆறாம் இடம் இந்த வீட்டினுடைய அதிபர் பொதுவாக ஜாதகத்தில் வலுப்பெறுவது அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்காது அதாவது எந்த ஒரு லக்னமானாலும் சரி ஆறாம் வீட்டினுடைய அதிபர் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று வலப்பெறுவது அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்காது ஆனால் அதில் கிரகமாக இருந்ததுன்னா அவர் சுபத்தன்மை பெற்று வலுப்பெற்றாங்கன்னா அந்த யோகம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே வந்து பாவகிரகமாக இருந்ததுன்னா சூட்சமும் வலுப்பெற்றிருந்ததுன்னா அவர் தனது தசாபத்தி காலங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார் இப்போ துலாம் லக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபையான குரு பகவான் கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் சுபத்தன்மை பெற்று பத்தாம் கேந்திரத்தில் அதாவது கடகராசியில் உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா தனது குருமகதேசில் நல்ல பலன்களை கொடுப்பார் அவர் வந்து தனது ஐந்து ஏழு ஒன்பதாகி பார்வையினால் ஐந்தாம் பார்வையினால் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான விருச்சிக ராசி பார்ப்பார் அதே மாதிரி தனது ஏழாம் பார்வையினால் லக்னத்திற்கு நான்காம் இடமானம் மகர ராசி பார்ப்பார் அதே மாதிரி தனது ஒன்பதாம் பார்வையில் லக்னத்திற்கு ஆறாம் இடமானம் மகர மீன ராசியை பார்ப்பார் இந்த இடங்கள்லாம் இவர் பார்வை செய்வார் அதாவது சுபத்தன்மை பெற்றிருந்தாங்கன்னா இந்த இடமெல்லாம் நல்லா வலுப்பெறும் அதே வந்து இவர் சுபத்தன்மை இல்லாமல் பாவத்துவத்துடன் இருந்தாங்கன்னா இந்த இடங்களில் வலு விளக்கு செய்து அதன் மூலிமா தீய பணங்களை கொடுத்துருவார் அதுலேயும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார் தனவரவு அதாவது பண வரவை வந்து தடைப்படுத்திடுவார் அதே மாதிரி நான்காம் வீடான மகர ராசி பார்க்கும்போது அந்த வீட்டை பார்க்க இருந்தாலும் அது தாயைக்கு குறிக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தாய்க்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துருவாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் கஷ்ட ஜீவனம் பண்ணுற மாதிரியோ அல்லது வந்து அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் தந்தையும் தாயும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார் இதுவே வந்து மகர ராசியில் சனியும் இருந்துட்டார்னா அவர் அங்கே ஆட்சி பெற்றிருப்பார் அப்புறம் அவரும் தனது ஏழாம் பார்வை கடலத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் குரு பகவானை தனது ஏழாம் பார்வையில பார்ப்பார் இப்போ ரெண்டு கிரகங்கள் இப்படி பார்த்துக்கிறதுனால அது ஒரு நல்ல பணிகளை கொடுக்காது அதே மாதிரி இது வந்து தாய்க்கு வந்து ரொம்ப கெடுதலை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு உயர்கல்வி கற்கிட வந்து தடைப்படுத்தும் அதாவது நீங்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்து பாதியில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுற மாதிரி கொடுக்கும் அல்லது நீங்கள் டிஸ்கன்யின்யூ பண்ணாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் கன்னியூ பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அதே மாதிரி இவர் ஆறாம் வீட்டையும் பார்வை செய்கிறதுனால ஒன்பதாம் பார்வையால் தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால எதிர்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தாய்மாமன் கூட அவ்வளோ ஒரு சிறப்பான உறவாக இருக்காது இந்த மாதிரியான தெய்ய பலன்களும் குரு பகவான் தனது குருமகதில் கொடுப்பார் அதனால் சுபத்தன்மன் இருந்தாக்கா அதனுடைய பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கும் சரி சுபத்தன்மன் இருந்தாக்கா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை வந்து ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு அடிமையாக வச்சுருக்கும் ஏன் உயர்ந்த பதவியில் அது அடிமையாக அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஆறாம் வீட்டினுடைய அதிபர் இவர் வந்து அடிமை தொழிலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது அந்த கிரகம் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அடிமைத்துறலை குறிக்கும் அதே மாதிரி இவர் உச்சம் பெற்று சுபத்தன்மன் இருந்ததுனால இவர் வந்து உயர்ந்த பதவியில் ஒரு அடிமையாக உட்கார வைப்பார் அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஒரு மேனேஜராக இருப்பீங்க இது வந்து ஒரு உயர்ந்த பதவி தான் ஆனால் அந்த நிறுவனத்துடைய அதிபர் அதாவது வந்து ஓனருக்கு வந்து நீங்கள் ஒரு அடிமையாக இருப்பீங்க அவர் சொல்கிற வந்து அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி நீங்கள் ஒரு அரசு பணியில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சாலும் சரி அல்லது வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் சரி நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டளைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதாவது அரசாங்கம் அடிமையாக இருப்பீங்க இந்த மாதிரியான அமைப்பு தான் குரு பகவான் தனது அம்சவகத்தின் மூலிமா துலாம் லக்னக்காரர்களுக்கு கொடுப்பார் சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த நான்கு லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்ற அம்சவத்தினுடைய பணங்களை கொடுப்பார் இதில் இந்த நான்கு லக்னங்களையும் மேஷம் மற்றும் கடகம் இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் முழு பழங்களை அள்ளி கொடுப்பார் ஆனால் மகரம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கும் குரு பகவான் அவ்வளவான சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார் ஓரளவுக்கு தான் கொடுப்பார் அது ஏன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாயும் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியான சந்திரனும் இவ் குரு பகவானுக்கு நல்ல நட்பு கிரகங்கள் என்ற அடிப்படையில் அதனுடைய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி மகரத்துக்கோ அல்லது துலாத்துக்கோ அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார் ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நல்ல பணங்களை குரு மகாதேஷில் கொடுப்பார் அதே மாதிரி கொடுத்தும் கெடுப்பார் அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அரசு துறையில் பணி செய்கிறீங்க அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை அது டெய்லி வந்து நிறைய பணம் வந்துட்டு பரிமாற்றம் நடந்தக்கூடிய ஒரு துறை அப்போ உங்களுக்கு வந்து அதில் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ அது ஊழல் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ குரு பகவான் கொடுப்பார் அது பணத்தாசை காமிச்சு உங்களுக்கு வந்து அதில் ஈடுபாடு கொடுத்துருவார் அப்போது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அதன் மூலிமா நல்லா சம்பாதிப்பீங்க ஒரு தவறான வழியில் அப்படி சம்பாதிக்க சம்பாதிக்க என்ன ஆகுன்னா பாதையில் அதாவது குருமகதேசில் ஓரளவுக்கு பாதியில் நல்ல பணங்களை கொடுத்து உங்களை வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு பணக்காரராக இருக்க வைப்பார் ஆனால் அதனுடைய ரெண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் அதாவது அதன் மூலிமாவே அது ஒரு போலீஸ் ஆயோ அல்லது கோர்ட்டுக்கு போகிற மாதிரியோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிறைவாசம் போகிற அளவுக்கு கூட பாதிப்பை குரு பகவான் கொடுத்துருவார் ஏன்னா இவர் ஆரம்பிட்டு அதிபர் இல்லையா அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் உச்சம் பெற்றிருந்தால நீங்கள் கவ கவனமாக தான் இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி ஒரு பேங்க் கேஷியராக இருந்தாலும் சரி இல்லை வங்கி பணியில் இருந்தாலும் சரி பண மோசடிகளை உங்களை ஈடுபடுத்திடுவார் அப்படி ஈடுபடுத்தி அதன் மூலிமா நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குரு பகவான் கொடுத்துருவார் அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் இருந்து தப்பிக்க முடியும் அதனால் இந்த மாதிரியான அமைப்பு பெற்றவங்க அதாவது துலாம் லக்னக்காரருக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாருன்னா அவர் சுபத்தன்மையன்று இருக்காரா அல்லது பாவத்தன்மை இருக்காரா அப்படின்னு பார்த்து தான் அதனுடைய பலன்களை சொல்லணும் நீங்கள் ஒரு ஜோதிட போய் கேட்கும்பொழுது அதை முழுசாக நீங்கள் கேட்கணும் ஏன்னா என்னுடைய ஜாதத்தில் அம்சவகம் இருக்குது அதனுடைய பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரே சொல்லுவாங்க அதனால் துலாம் லக்னக்காரர்கள் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா அதனுடைய பலன்கள் பாதியளவுக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு சில அமைப்பில் வந்து தீய பலன்களை கொடுத்துரும் அதனால் நீங்கள் குருமகாதை வரும்பொழுது கவனமாக இருக்கணும் பொதுவாக எந்த ஒரு லக்னமானாலும் சரி ஆறாம் வீட்டினுடைய அதிபர் வலுப்பெற்று சுபத்தன்முன்னு இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட பணிகளுக்கு போவாங்க அதாவது ரயில்வே மிலிட்ரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளெலாம் போகக்கூடியவங்க இந்த மாதிரியான அமைப்பு பெற்றவங்க தான் இவங்களுடைய ஜாதத்தில் பத்தாம் அதிபர் நல்லா வலுவாக இருந்து சூரியனும் நல்லா வலுவாக இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் தொடர்பு பெற்றாங்கன்னா அந்த பெற்ற ஜாதக்காரங்க இயற்கையாகவே வந்து அரசு துறை பணிகளில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அது வந்து இந்த ஆறாம் அதிபர் வலுப்பெற்று சுபத்தன்மணி இருக்கிறதுனால அவர் காவல்துறை சம்பந்தப்பட்ட பணிகள்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரிய பதவிகளை அடைவாங்க அதன் அடிப்படையில் பொழுது இப்போ தொலாம் லக்ன்காருக்கு ஆறாம் வீட்டினுடைய அதிபரான குரு பகவான் பத்தாம் கேந்திரத்தில் உச்சம் பெற்று சுபத்தான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் போன்ற காவல்துறை பணிகளுக்கெல்லாம் அவங்க நிச்சயமாக செலக்ட் ஆகி ஒரு சிறப்பான பணியை அவங்களுடைய சாதைக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு துலாம் லக்னக்காக குரு பகவான் ஆறாம் வீட்டினுடைய அதிபதியாகி அவர் பத்தாம் கேந்திரத்தில் அதாவது கடகராசியில் உச்சம் பெற்று அம்சகத்தின் மூலிமா கொடுக்கக்கூடிய பழங்களை விட அவர் பதினொன்றாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அதனுடைய பழங்கள் இன்னும் சிறப்பான பழங்களாக இருக்கும் அதாவது குருமகதேசத்தில் இன்னும் சிறப்பான பழங்களாக கொடுப்பார் அது ஏன்னால் இவர் துலாம் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டினுடைய அதிபர் ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாக பார்த்தமுன்னா அங்கேருந்து ஆறுலேருந்து எண்ணிட்டு வாங்க ஆறாம் வீடாக பதினொன்றாம் வீடு வரும் அப்போ ஆறுக்கு ஆறில் மறைவு அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் வீட்டினுடைய அதிபர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்பொழுது ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு ஆளுநரின் பலன்கள் நல்ல பலன்களாக குரு பகவான் கொடுப்பாரு பொதுவாக துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் லக்ன கேந்திரங்கள் அதாவது பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அதனுடைய பலன்கள் வந்து கொடுக்கும் பொழுது கிள்ளி தான் கொடுப்பார் அள்ளி கொடுக்க மாட்டார் அப்படியே அள்ளி கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சோதனை கொடுத்துருவார் அதாவது அந்த திசை முழுதும் குருமகா திசை முழுதும் பதினாறு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது எதிரினுடைய தொலைனாலையோ ஏதோ ஒரு வகையில் வந்த கடன் பிரச்சினையினாலேயோ ஏதோ ஒரு வகையில் அந்த தொலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அம்சத்தின் மூலிமா ஏதோ ஒரு நல்ல அமைப்பு கொடுத்துருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுத்துருந்தாலும் அதன் மூலிமா ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தையும் கொடுத்துட்டே தான் இருப்பார் அதனால் இப்போ மேஷ லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் கொடுக்குற மாதிரி அள்ளி கொடுக்க மாட்டார் பலன்களை கிள்ளி தான் கொடுப்பார் அதே மாதிரி தான் மகர் லக்னத்துக்கும் அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் நிச்சயமாக அளிக்கிறேன் உங்களுக்கு இந்த தொலாம் லக்கணக்காரர்களுக்கு நான் என்ன மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை இந்த அம்சத்தன் பலன்கள் ஏன்னா உண்மை அதுதான் நான் இருக்கிறதான் சொன்னேன் கோச்சுக்காரிங்க என்ன வேறு சில பலன்களெல்லாம் இருக்குது இந்த மாணவிய யோகமெல்லாம் துலாம் லக்னக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மாதிரிலாம் வரும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்